செலவினங்களுக்கு போலி கணக்கு தேர்தல் விதிமீறல் உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளுக்காக நியூயார்க் நீதிமன்றத்தில் சரணடைந்த அமெரிக்க முன்னாள் அதிபர் ட்ரம்ப் கைது செய்யப்பட்டார். வழக்கினை எதிர்கொள்வதாக ட்ரம்ப் அறிவித்ததை அடுத்து அவர் விடுவிக்கப்பட்டார். 2016 அமெரிக்க அதிபர் தேர்தல் சமயத்தில் ட்ரம்ப் மீது ஆபாச பட நடிகை ஸ்டோர்மி டேனியல்ஸ் பாலியல் குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். சமரசம் மேற்கொள்வதற்காக ட்ரம்ப் தரப்பிலிருந்து அந்த நடிகைக்கு பணம் வழங்கப்பட்டது. ஆனால் சட்ட கட்டணங்களுக்காக அந்த பணம் வழங்கப்பட்டதாக ட்ரம்ப் பொய்க்கணக்கு காட்டியதாக புகார்கள் எழுந்தது. இதேபோன்று பல்வேறு குற்றங்களை மறைக்க 34 நிதியறிக்கைகளில் பொய்க்கணக்கு காட்டியதாகவும் பரப்புரையின் போது நடந்த இந்த குற்றங்களால் தேர்தல் விதிகளை மீறியதாகவும் ட்ரம்ப் மீது குற்றம் சுமத்தப்பட்டது. புகாரில் முகாந்திரம் உள்ளதாக நியூயார்க் நீதிமன்றம் ஏற்றுக்கொண்ட நிலையில் கிரிமினல் வழக்கை எதிர்கொள்ளும் முதல் அமெரிக்க முன்னாள் அதிபர் என்ற பெயரை ட்ரம்ப் பெற்றார். இந்த நிலையில் நியூயார்க் மன்ஹாட்டன் நீதிமன்றத்தில் சரணடைந்த ட்ரம்ப் கைது செய்யப்பட்டார். சுமார் ஒரு மணி நேர நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு பிறகு விசாரணைக்கு முந்தைய கட்டுப்பாடுகள் இல்லாமல் ட்ரம்ப்பை காவலில் இருந்து விடுவித்த நீதிபதி வழக்கை டிசம்பர் 4 ஒத்திவைத்தார். ட்ரம்ப் மீதான விசாரணை அடுத்த ஆண்டு ஜனவரியில் தொடங்கும் என்றும் அறிவித்தார். நாட்டின் அமைதியை சீர்குலைக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடாது என விசாரணையின் போது ட்ரம்ப்பை நீதிபதி எச்சரித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனிடையே ட்ரம்ப்பின் ஆதரவாளர்கள் நியூயார்க்கில் அவருக்கு ஆதரவாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். அடுத்த ஆண்டு அமெரிக்க அதிபர் தேர்தலுக்கான பணியில் ஏற்கனவே இறங்கிவிட்ட ட்ரம்ப் பரப்புரையை தொடர்வதில் எந்த சிக்கலும் இல்லை என கூறப்படுகிறது. அமெரிக்க சட்ட விதிகளின்படி ட்ரம்பிற்கு தண்டனையே விதிக்கப்பட்டாலும் அவர் அதிபர் தேர்தலில் போட்டியிட முடியும் என்ற நிலையே உள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.